வெல்கம் டு தமிழ் தேனி. அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நம்ம கடந்த பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆதம் நபி, சிவன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான், நூஹ் நபி இவர்களை பற்றிலாம் பார்த்து வந்துட்டோம். அதிலே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பிரம்மாவை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்துன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து பிரம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முப்பெரும் தந்தையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதம் நபி, அதுக்கப்புறமா நூஹ் நபி, அதுக்கப்புறமா இப்ராஹிம் நபி. இவங்களை வந்து இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி முப்பெரும் தந்தையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்து மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். முப்பெரும் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஸோ இங்கே வந்து இந்த மூன்று பேர்த்தையுமே நம்ம ஆரம்பத்தில் இரண்டு பேரை வந்து ஒப்பிட்டுட்டோம். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவை வந்து நம்ம ஒப்பிடுவதாக இருக்கின்றோம். ஸோ நம்ம பிரம்மாவை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரம்மா, இப்ராஹிம் இந்த பெயர் பொருத்தங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மொழிக்கேற்ற மாதிரி இருந்தாலும் அதில் சில ஒற்றுமைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சிலைகளை வந்து வணங்காதவர். அவரும் வந்து இறைவன் ஒருவனே அப்படின்ற ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னவர் தான். அப்படிப்பட்ட அந்த ஊரில் வந்து சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தவங்க தான் அங்கே அவருடைய வாழ்ந்த அந்த ஊரில். அந்த சிலைகள் பூராமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் வரிசையாக வச்சு வணங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊர் திருவிழாவுக்காக அங்கே போயிடுறாங்க. அப்போ வந்து இவர் இந்த சிலையை பூராத்தி நம்ம அடித்து உடைச்சிடணும்னு சொல்லி ஒரு பெரிய சமட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற சிலையில் பூரா அடித்து உடைக்கிறாரு. உடைச்சிட்டு ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுறாரு. அதை விட்டுட்டு அவர் அந்த சமட்டியை கொண்டு போய் அந்த பெரிய சிலை கையிலையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. மறுநாள் வந்து மக்கள் பார்க்குறாங்க, யாரை இப்படி சிலையெல்லாம் உடச்சி கிடக்குது, யாரை இப்படி உடச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிலையவே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் தான் இந்த சிலையை வந்து உடச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை இழுத்துட்டு வர்றாங்க. அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் நடக்குது. நான் சிலையை உடைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு, நீ எப்படி உடைக்கலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது அங்கே மற்ற சிலையெல்லாம் உடஞ்சிருக்கு, ஆனால் ஒரு சிலை மட்டும் உடையலை, அது கையில் தான் சமட்டி இருக்குது, நீங்கள் அதுக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள் எல்லோரும் அவர்கிட்ட சிலை எப்படி பேசும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை உணர்த்ததுக்காகவே அந்த மாதிரியான ஒரு செயலை வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ சிலைகள் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து வேதங்கள் வாயிலாக வந்து நம்மளுக்கு வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரங்களில் இந்து மதத்தில் பிரம்மாவுக்கு சிலைகள் இல்லை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுவும் இதுவும் வந்து ஒரு ஒப்பீடு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள். ஒன்று வந்து சாரா, இன்னொன்று வந்து ஹாஜிரா. இந்த இரண்டு மனைவிகளுக்குமே வந்து குழந்தைகள் பிறக்கின்றது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா அவர்களுக்கு வந்து சரஸ்வதி, காயத்ரி அப்படின்னு சொல்லி இரண்டு மனைவிகள் இருக்காங்க. இந்த இரண்டு மனைவிகளுக்குமே குழந்தைகள் பிறக்கின்றது. அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஈசாக், இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி இரண்டு மகன்கள் பிறக்கிறார்கள். அதே மாதிரி அங்கேயுமே வந்து பிரம்மா அவர்களுக்கு வந்து மகன்கள்லாம் பிறக்கிறார்கள். நம்ம அதை வந்து நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பிரம்மா அப்படின்னு சொல்லி போட்டாலே அவருடைய எல்லாமே வந்துடும். அவர் யாருடைய வழியிலேருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி சரஸ்வதி, காயத்ரி இவங்கள்லாம் எப்படி இருந்தவங்க, அதே மாதிரி இங்கே சரஸ்வதி அப்படின்றவங்க தான் உண்மையான முதல் மனைவியாக இருக்கிறார்கள். காயத்ரி அப்படின்றது வந்து ஒரு அடிமை குலப்பெண். அதாவது இங்கே இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து அந்த சாரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து உண்மையான மனைவியாகவும், அந்த ஹாஜிரா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அடிமையின் மனைவியாகவும் இருக்கிறாங்க. அப்போ வந்து அடிமையின் மனைவிக்கு தான் முதல்ல வந்து குழந்தை பிறக்குது. இங்கேயும் அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் தான் ஏற்படுது. இது ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரம்மா அப்படின்னு சொல்கிறதுல இன்னுமே எனக்கு வந்து ஆச்சரியம் இருக்கின்றது. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்களுக்கு வந்து ஏகத்துவத்தை தான் எடுத்துரைக்க வந்திருக்கிறார். அவருடைய அப்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். அவங்க அப்பாகிட்டையுமே இந்த விஷயத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா அதெல்லாம் கேட்டுக்கறல, நாங்கள் மூதாதையர் வணங்கின எங்கள் கடவுளை தான் வணங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த கதைகள் வந்து ஒரே மாதிரியாக இருந்தால் அதை தமிழ் மொழிபெயர்த்து அப்படியே போடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியான ஒரு மதம் அப்படின்னு சொன்னால் இந்து மதம் தான். இந்து மதத்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ மதம் வருது, கிறிஸ்துவ மதம் அதுக்கு அப்புறம் தான் வந்து இஸ்லாமிய மதம் வருது. ஸோ இவங்க வந்து தனிப்பட்ட கருத்துக்களாக கொண்டு வரும்போது எல்லாமே தனித்தனின்னு நினச்சிக்கிறாங்க.
ஆனால் ஒரே விஷயத்தை தான் மூன்று விதமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்டேருந்து இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வரும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே வெவ்வேறு விதமான மாணவர்கள் இருப்பாங்க. அந்த வெவ்வேறு விதமான மாணவர்கள் ஒருத்தர் வந்து கிறிஸ்துவராக இருக்கலாம், ஒருத்தர் வந்து முஸ்லீமாக இருக்கலாம், ஒருத்தர் வந்து இந்துவாக இருக்கலாம். இதே ஆரம்பத்தில் அதே மாதிரியான ஒரு கட்டம்தான். மூன்று பேரையும் கூப்பிட்டு, அதாவது மூன்று சமுதாய மக்களையுமே வந்து கூப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய முத ஆளுகிட்ட சொல்கிறப்ப அந்த விஷயம் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரிலாம் வாழணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகத்துவத்தின் வாயிலாக இறைவனுடைய செய்திகளை வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க கொண்டு போய் சேர்க்குற விதம் இருக்கு இல்லையா, அவங்க கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் தான் இதெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய காதுகளில் கேட்ட விஷயங்களை பூரா அவங்க வந்து பதிவு செஞ்சிடுறாங்க. அந்த பதிவு செஞ்ச விஷயங்கள் வந்து தவறாக போய் விடுகிறது. அதற்கு பிறகுதான் வந்து அந்த தவறை சரி செய்வதற்கு அடுத்தடுத்து வந்து இறை தூதுவர்களை வந்து இறைவன் அனுப்புகின்றான். அப்படி அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தான் கிட்டத்தட்ட 124,000 தூதுவர்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதங்களில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தூதர்கள் இருக்காங்க. அந்த தூதர்கள்லாம் நானும் நிறைய விஷயங்கள் ஆராய்ஞ்சு அதை ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து தேடி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இப்ராஹிம் நபி, பிரம்மா அப்படின்றவங்களை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் இப்ராஹிம் நபி, பிரம்மா அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, என்னுடைய பழைய வீடியோவில் கர்ணன் யூசுப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பூராத்தையுமேவும் சாட்சிகளாகவே வந்து ஸ்க்ரீனில் வர்ற மாதிரியே நான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும். இதே கான்செப்டில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். நன்றி.